Hi friends, welcome to Sirpika Kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது குதிரவாலி அரிசி ரசம் சாதம். குதிரவாலி அரிசியை வச்சு மிளகு ரசம் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நான் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் எல்லா மில்லட்ஸுமே ஓவர் நைட்டில் சோக் பண்ணிவிட்டு குக் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லா இருக்கும், நல்லா ஊறி உங்களுக்கு குக் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக வரும். ஸோ நைட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு. இதை வந்து இங்கிலீஷில் பிராண்டியாட் மில்லட்னு சொல்லுவாங்க, குதிரவாலி அரிசி. இதை வச்சு ரசம் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் குதிரவாலி அரிசியை குக்கரில் போட்டுக்கிறேன். குக்கரை நல்லா 3 கப்பு தண்ணி விட்டு 4 விசில் விட்டு நல்லா குக் பண்ண போகிறோம். 3 கிளாஸ் தண்ணி விட்டுட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் இப்போ இதில் ஒரு அரை தக்காளி போட்டுக்கிறேன். இப்போ குக்கரில் 3-4 விசில் விட்டு எடுத்தாச்சு. நல்லா இந்த அளவுக்கு குழ குழனு வெந்துருச்சு உங்களுக்கு. நீங்கள் ரசம் சாதம் பண்ணாலும் தயிர் சாதம் பண்ணாலும் இந்த அளவுக்கு குழ குழனு விட்டால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் அப்புறம் ஆஃபீஸ்க்கு லஞ்சு கிஞ்சி எடுத்துன்னு போகும்போது இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் மதியம் சாப்பிட்ற வரைக்கும் நல்லாயிருக்கும். இல்லைனா ரொம்ப டைட்டாகிடும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம இதில் வந்து ரசத்தை மிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ரசத்தை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திக் ஆகிடும். நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணணும், அப்போ தான் வந்து நீங்கள் நல்லாயிருக்கும். அது இந்த அளவுக்கு நல்லா பண்ணணும், அப்போ தான் நீங்கள் ஒரு 11 மணிக்கு பண்ணிங்கன்னா நீங்கள் 1 மணிக்கு சாப்பிட போகிறேன், 12 மணிக்கு சாப்பிட போகிறேன்னா அது அப்படியே வந்து டைட் ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு பண்ணிட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதாகிடும். குதிரவாலி ரசம் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குதிரவாலி தயிர் ரசம் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.